Hi friends, welcome to my Samail Snaps. This is my 50th video. This is chapati noodles. This noodles recipe எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு first ஒரு panல ஒரு tablespoon அளவுக்கு நல்ல நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அத போட்டு நல்லா வதக்கணும். பொடிசா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. பெரிய வெங்காயமா இருந்ததுனா ஒரு வெங்காயம் போதும். சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி அத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க சப்பாத்தியை நான் ஒரு 8 சப்பாத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 4 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். ரெண்டு பெரியவங்க ஒரு ரெண்டு சின்ன பசங்க சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருந்தது. ஒரு 8 சப்பாத்தியை நல்லா சுட்டு எடுத்துட்டு அத நம்ம நூடுல்ஸ் மாதிரி நல்லா தின்னா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி நல்ல ஒரு பழம் நல்ல பெரிய பழமா இருந்தா ஒரு பழம் போடுங்க. சின்ன பழம்னா ரெண்டு பழம் போட்டுக்கோங்க. நல்ல பொடிசா கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கின உடனே நான் இன்னைக்கு கேரட்டும் கேப்சிகம் மட்டும் ரெண்டு வெஜிடபிள்ஸ் போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க பீன்ஸ் போட்டுக்கலாம். இது கூட சேர்த்து அதுக்கு அப்புறம் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். நானா இன்னைக்கு ரெண்டே ரெண்டு வெஜிடபிள்ஸ் தான் நான் போடுறேன் அதுல. இப்போ இது நல்லா வதங்கின உடனே கேரட் சேக்கறேன். கேரட் நல்ல மெல்லிசா தின்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இது ஒரு பெரிய கேரட் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைனா நீங்க வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சோ இத நல்லா வதக்கிரணும். இப்போ இது நல்லா வதங்கின உடனே ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் பார்த்தீங்க அப்படினா கரம் மசாலா இதில் சேர்க்கணும். நீங்க கேரட் இப்படி கட் பண்ணி போடாம திருவி கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இந்த கரம் மசாலா சேர்க்கிறேன். அரை டீஸ்பூன் போட்டா போதும். ஏன்னா நிறைய இருந்ததுன்னா அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் பக்கம் மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கிடணும். மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கமரல் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது நல்லா வதக்கின உடனே கேப்சிகம் இதுவும் அப்படி தான் நல்லா ஒரு பெரிய குடமிளகாயை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். கேப்சிகம் போட்டுட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு வதக்கு வதக்கிட்டு பன்னீர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு பன்னீர் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு துருவ வேணான்னிங்கன்னா நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை பொடுசாக நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு அந்த திருவி வச்சிருக்கிற பன்னீரையும் இதில் சேர்த்து வதக்குறோம். இப்போ இது நம்ம மீதம் இருக்க சப்பாத்தியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இது வெஜிடபிள்ஸ் பன்னீர்லாம் சேர்த்துருக்கறனால இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. பசங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பன்னீர் போட்டுட்டு நல்லா அந்த கொத்தி விடுற மாதிரி நல்லா அந்த இதை பன்னீர் எல்லாத்தோடய சேர்த்து மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த பன்னீரை கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டு, நம்ம அந்த முட்டை புரோட்டாக்கு கொத்துவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல இது பண்ணி விட்டு நீங்கள் நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பன்னீர் போடாமல் முட்டை கூட ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இந்த மாதிரி நல்ல இந்த பன்னீரை கொத்தி விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா விரவிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா நான் சப்பாத்தி ஏற்கனவே மீதம் இருக்க அந்த சப்பாத்தி இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக. ஸோ இப்போ இதையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். அந்த சப்பாத்தி அந்த நூடுல்ஸ் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி அடுப்பை லோவில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தலையை தூவி நீங்கள் இதை சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த சப்பாத்தி ஃபுல்லாக உங்களுக்கு உடஞ்சிரும். அது உடையாமல் அந்த குழஞ்ச வாக்கில் இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக நூடுல்ஸ் மாதிரியே இருக்கணும். அப்போ தான் பசங்களுக்கு அது பிடிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக மெல்லமாக அப்படியே புரட்டி புரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி புரட்டி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா
நல்ல சுவையான இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.